மூன்றாம் வகுப்பு அறிவியல் அலகு ஒன்று எனது உடல். இந்த பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள் என்னென்ன திறன்களை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். கை கழுவுதலின் நன்மைகள், அடுத்து தன் சுத்தத்தை பற்றி அறிந்து கொள்கிறோம். கழிவறையை பயன்படுத்துதல் பற்றியும், புலன் உறுப்புகளை பாதுகாத்தல் மற்றும் நல்ல தொடுதல் தீய தொடுதல் பற்றிய விழிப்புணர்வு, அதோடு உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தன் சுத்தத்திற்கு பயன்படும் பொருட்களை சரி என்று குறியிடுக. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய படங்களில் பாருங்கள், எதெல்லாம் தன் சுத்தத்திற்கு, அதாவது பல் துளக்குவதற்கோ, முகம் கழுவுவதற்கோ, துடைப்பதற்கோ, நம்ம குளிப்பதற்கு என்ன தேவைப்படும், நகம் வெட்டுவதற்கு என்ன தேவைப்படும், அதாவது நம்ம உடலை சுத்தமாக வைத்து கொள்ள தேவையான பொருட்களுக்கு மட்டும் என்ன செய்வோம்னா சரி என்று குறியிடுவோம். சுத்தம். மித்ரா தன் பெற்றோருடன் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்போது தொலைக்காட்சியில் காட்டப்படும் ஒரு விளம்பரத்தில் கிருமிகள் நிறைந்த கழிவறை காட்டப்படுகின்றது. கிருமிகள் என்பவை எவை என்பது குறித்து மித்ரா தன் தந்தையிடம் வினவுகிறாள். அவர் கிருமிகள் பற்றி அவளுக்கு விளக்குகிறார். அதாவது என்ன பண்ணுறாங்க, மித்ராவும் அவங்க அப்பாவும் டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு விளம்பரத்தில் நிறைய கிருமிகள் இருப்பது போன்ற ஒரு கழிவறை வந்து காட்டப்படுகிறது. அப்போ வந்து அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. அவங்க அப்பா கிட்ட கேட்குறா, கிருமின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதற்கு அவங்க அப்பா பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், கிருமிகள் நமது உடல் நலத்தை பாதிக்கும் நுண்ணுயிரிகள் ஆகும். கிருமிகள் நமது உடல் நலத்தை பாதிக்கும் நுண்ணுயிரிகள் ஆகும். கிருமிகள் சுகாதாரமற்ற அனைத்து இடங்களிலும் காணப்படுகின்றன. நாம் நமது உடலை சுத்தமாக வைத்து கொள்ளாவிட்டால் கிருமிகள் நம்மை தாக்கி பல்வேறு நோய்களை உருவாக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறார். அதாவது எங்கெல்லாம் அசுத்தமான இடங்களாக இருக்குதோ அங்கெல்லாம் கிருமிகள் இருக்கும். அதே போல் நாம் நம்ம உடலையும் சுத்தமாக வச்சுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம உடமையும் கிருமிகள் என்ன செய்யும், தாக்கும். இதனால் நிறைய நோய்கள் உருவாகும்னு சொல்கிறார். இந்த பொண்ணு பேர் ஸ்ருதி. விளையாண்டுட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே வர்றா. வந்தோடனே என்ன சொல்கிறா, அம்மா எனக்கு மிகவும் பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கொடுங்கள் அப்படின்னு கேட்குறா. உடனே அம்மா என்ன சொல்கிறாங்க, ஸ்ருதி போய் கை கழுவி விட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி என்ன சொல்கிறா, இல்லை அம்மா சாப்பிட்ட பிறகு கை கழுவி கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அம்மா என்ன சொன்னாங்க, இல்லை முதலில் நீ கை கழுவி விட்டுத்தான் சாப்பிட வேண்டும். சாப்பிடுவதற்கு முன்பு கை கழுவுவது அவ்வளவு அவசியமா அம்மா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், உன் கைகளை பார், சுத்தமாக இருக்கின்றனவா அல்லது அழுக்காக இருக்கின்றனவா. சுத்தி என்ன சொல்கிறா, மிகவும் அழுக்காகத்தான் அம்மா இருக்கின்றன. உடனே அம்மா என்ன சொல்கிறாங்க, உன் கைகளில் அழுக்கு எங்கே ஒட்டி கொண்டிருக்கிறது. ஸ்ருதி சரியாக சொல்கிற பாருங்க, நகங்களுக்கு அடியிலும் விரல்களுக்கு இடையிலும் அப்படின்ட்டு. ஆம், இவை தான் கிருமிகள் ஒளிந்து கொள்ளும் இடங்கள். அப்படியா, ஆம் உன் கைகளை சுத்தமாக கழுவுவது மிகவும் அவசியம். உன்னை உடல் நலத்துடன் வைத்து கொள்ள உதவும் எளிய பழக்கமே கை கழுவுதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் எப்பவுமே நம்ம என்ன செஞ்சுக்கணும், கைகளை சுத்தமாக வச்சுக்கணும், அடிக்கடி கைகளை கழுவுதல் வேண்டும். நம்ம கை கழுவுவதற்கான படிநிலைகளை பார்ப்போம். எப்படி நம்ம கைகளை கழுவணும்னு, முதல்ல என்ன செய்யணும், கைகளை தண்ணீரில் நனைக்கவும். அடுத்து தேவையான அளவு சோப்பு போடவும். உள்ளங்கைகளை தேய்க்கவும். சோப்பு போட்டு என்ன செய்யணும், உள்ளங்கைகளை முதல்ல தேய்க்கணும். அதுக்கடுத்து ஒவ்வொரு கையின் பின்புறத்தையும் மற்ற கையால் தேய்க்கவும். அடுத்து நம்ம என்ன செய்யணும், இரு கைகளின் விரல்களை கோர்த்தவாறு தேய்க்கவும். அடுத்து விரல்களின் பின்புறத்தை தேய்க்கவும், விரல்களின் நுனியை தேய்க்கவும், கட்டை விரல்களையும் மணிக்கட்டுகளையும் தேய்க்கவும். பின்பு போதுமான அளவு நீரை கொண்டு இரு கைகளையும் கழுவவும். இப்படி தான் நம்ம கை கழுவணும். கை கழுவுதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது நமக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிருமிகளை அழிக்கிறது அல்லது வெளியேற்றுகிறது, வயிற்றுப்போக்கிற்கான ஆபத்தை குறைக்கிறது, கண் தொற்றினை தடுக்கிறது, சுவாச தொற்றிற்கான ஆபத்தை குறைக்கிறது.
அடுத்தது உங்களுக்கு மிகவும் பிடித்த செயல்பாடு வரைந்து பழகுவோம். ஒரு வெள்ளை தாள் எடுத்துகிட்டு உங்கள் கையை அது மேலே வச்சு அந்த ஓரத்தை அப்படியே பென்சிலால் வரையுங்க. இங்கே புத்தகத்தில் கொடுத்துருக்குற மாதிரி அந்த கிருமிகள் படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அங்கங்கே அந்த கிருமிகள் படத்தை வரைங்க. அதற்கடுத்து வண்ணம் தீட்டுங்கள். எழுதி பழகுவோம். பனித்தாளை நிரப்புக. பெயர், உங்களுடைய பெயர் அங்கே எழுதுங்க. என்ன எழுதியிருக்காங்க? கிருமிகள் அப்படின்னு தலைப்பில் பனித்தாள் கொடுத்துருக்காங்க. கிருமிகள் மனிதர்களுக்கு நோய்களை ஏற்படுத்துமா? ஆம், அதற்கு சரி என்று குறியிடுவோம். அடுத்து பாருங்க, கிருமிகளை பார்த்திருக்கிறாயா? இல்லை, நம்ம கிருமிகளை பார்த்துருக்கோமானா? இல்லை. அடுத்து, கிருமிகள் எங்கே காணப்படுகின்றன? எங்கே அதிகமாக கிருமிகள் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம், நகங்களுக்கு அடியிலும் விரல்களுக்கு இடையிலும். அடுத்து, கிருமிகள் பரவாமல் இருக்க நீ என்ன செய்வாய்? கைகளை அடிக்கடி கழுவுவேன், தினமும் குளிப்பேன். இருமும் போதோ அல்லது தும்மும் போதோ என்ன செய்யலாம்? நம்ம கைகளாலோ அல்லது கைக்குட்டையாலோ நமது முகத்தை மூடிக்கொள்ளுதல் நலம். சிந்திக்க பகுதியில் பாருங்க, ப்ரீத்தி அடிக்கடி நகம் கடிக்கிறாள், இது நல்ல பழக்கமா? காரணம் கூறன்னு கேட்டிருக்காங்க. நல்ல பழக்கமா? அது இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த நகங்களுக்கு இடையில் கிருமிகள் இருக்கும், அதனால் நமக்கு வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் ஏற்படும். உங்களுக்கு தெரியுமா? பகுதியில் நாம் தெரிந்து கொள்வது, உலக கை கழுவும் தினம் எப்போ நம்ம கொண்டாடுகிறோம்னா, அக்டோபர் 15ஆம் தேதி. அடுத்து சிந்தித்து கலந்துரையாடு. அருண் முறையாக கை கழுவாமல் உணவையும் சிற்றுண்டிகளையும் உண்கிறான், இது சரியா? காரணம் கூறு. இது தவறு. காரணம் என்னது? நமக்கு நிறைய நோய்களை ஏற்படுத்தும் அந்த கிருமிகள் வயிற்றுக்குள் போவதால். அடுத்து நம்ம பார்க்கறது, கழிவறைகளை பயன்படுத்துதல். உலகில் 100 கோடி பேருக்கு மேல் கழிவறைகள் இன்றி வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் சூழலுக்கு தள்ளப்படுகின்றனர். திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் காலரா, வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் பரவுகின்றன. பாதுகாப்பற்ற கழிவறைகளால் நிலத்தடி நீர் மாசுபட்டு இத்தகைய நோய்களை பரப்புகின்றன. குழந்தைகள் குடற்புழுக்களால் பாதிக்கப்பட்டு இரத்த சோகைக்கு ஆளாகின்றனர். எனவே கழிவறைகளை பயன்படுத்துவது மிகவும் அவசியமானதாகும். அதாவது, திறந்த வெளியில் மலம் கழிப்பதனால் நிறைய நோய்கள் பரவுகிறது இல்லையா, அதனால் நம்ம எப்போவுமே கழிவறையைத்தான் பயன்படுத்த வேண்டும். உலக கழிவறை தினம் நவம்பர் 19 அன்று கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? பகுதியில் நாம் தெரிந்து கொள்வது, உலக கழிவறை தினம் எப்போ கொண்டாடுகிறோம் அப்படின்னா, நவம்பர் 19. அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், கழிவறையை பயன்படுத்துவது ஏன் அவசியம் அப்படின்ட்டு. கழிவறையை பயன்படுத்தினாலே என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலரா போன்ற நோய்கள் தடுக்கப்படுகின்றன. இது நமக்கு தனிமை அளிக்கிறது. இது வசதியானது, அதோடு இது பாதுகாப்பானது. திறந்த வெளி கழிப்பிடத்தின் விளைவுகள் என்னென்ன தீமைகள் ஏற்படும் திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீரின் வழியாக பரவும் நோய்கள், அடுத்து பூச்சிகள் வழியாக பரவும் நோய்கள், அதோட சுற்றுச்சூழலுக்கு மாசுபாடு, இதெல்லாம் நமக்கு ஏற்படும். குடற்புழுக்களை வெளியேற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் கழிவறைகளை பயன்படுத்த வேண்டும். திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்க்க வேண்டும். கழிவறையை பயன்படுத்திய பிறகு கைகளை சோப்பு கொண்டு கழுவ வேண்டும். இவ்வாறு செய்தால் நாம் நலமாக வாழலாம். நம்ம கழிவறையை பயன்படுத்தினாவே போதும், என்ன அதிகமாக பிரச்சனை வராதுன்னா, இந்த குடற்புழு பிரச்சனைகள் வராது. தேசிய குடற்புழு நீக்க தினம் எப்போ நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிப்ரவரி 10. மேலும் அறிகளில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்தியாவின் தலைநகரான புதுதில்லியில் 1992 முதல் சுலப் பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கிமு 3000 முதல் 20ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை உலகின் 50 நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட கழிவறை மாதிரிகள் வந்து இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுலப் பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம். குளித்தல். நீங்கள் உங்கள் குழுவில் கலந்துரையாடுங்க. நாம் ஏன் குளிக்க வேண்டும்? தினமும் குளிப்பது ஏன் அவசியம்? உடலை சுத்தம் செய்ய ஏன் சோப்பை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற வினாக்களுக்கான உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஏன் குளிக்கணும்?
உடலை சுத்தம் செய்கிறது. குளிப்பதன் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலை சுத்தம் செய்கிறது. அதுக்கடுத்து தினமும் குளிப்பது ஏன் அவசியம்னு பார்த்தோம் இல்லையா, அழுக்கையும் நாற்றத்தையும் போக்குகிறது. அதனால் நம்ம தினமும் குளிக்கணும். அதுக்கடுத்து நம்ம ஏன் சோப்பை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது. முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிக்கிறதுனால இரத்த ஓட்டம் மேம்படுகிறது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியுமா பகுதியில் தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூவந்தி மரத்தின் பழத்தில் சப்போனின் என்ற வேதிப்பொருள் உள்ளதால் இது சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த விதைகளை அரைத்து அதுலேயும் பார்த்திங்கன்னா சோப்பில் நுர வர மாதிரியே நல்ல நுர வரும், அழுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மரம்? பூவந்தி மரம். உலக சுகாதார தினம் ஆண்டுதோறும் எந்த தேதியில் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 7 கொண்டாடுகிறோம். அடுத்து குளியலறையில் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள். பாத்ரூமில் நம்ம எந்தெந்த வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணீரில் விளையாட வேண்டாம், குளியலறைக்குள் ஓடி திரிய வேண்டாம், உனக்கு காயம் ஏற்படக்கூடும், ஏன்னா அந்த ஈரம் இருக்கிறனால வலிக்கு விட்டு கீழே விழுந்துருவோம். அடுத்து பிளேடுகள், சவரக்கத்தி, கத்தரிக்கோல் போன்ற கூர்மையான பொருட்களை தொட வேண்டாம். பெரியோரின் முன்னிலையில் மட்டுமே சூடான நீரை பயன்படுத்த வேண்டும். அடுத்து தரையில் சோப்பை வைத்துவிட்டு வெளியேற வேண்டாம், யாரேனும் வழுக்கி விழக்கூடும். தரையை ஈரமாக வைத்துவிட்டு வர வேண்டாம், துடைப்பானை கொண்டு துடைத்துவிட்டு வெளியேற வேண்டும். அதோடு என்ன செய்யாதீங்க, ஈரமான கைகளால் மின் பொத்தான்களை தொட வேண்டாம், மின் அதிர்ச்சி ஏற்படலாம். இதெல்லாம் நம்ம கழிவறையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள். இங்குள்ள படங்களை பாருங்கள், சரியான செயலுக்கு சரி என்ற குறியும் தவறான செயலுக்கு தவறு என்ற குறியும் இடுவோம். படங்களை பாருங்கள், எது சரி எது தவறுன்னு உங்களுக்கு தெரிகிறது தானே, நாம் சரியாக குறியிடுவோம். விடையளிப்போம். கீழே உள்ள குறிப்புகளை படிக்கவும், சரியான படத்திற்கு சரி குறியும் தவறான பதிலுக்கு தவறு குறியும் இடவும். இப்போ பாருங்கள் முதல் படம் பாருங்கள், கைகளை கழுவும் முன் ஈரமாக்கு. அப்போ எந்த படம் சரி? முதல் படம். அதற்கு சரின்னு குறியிடுவோம், அடுத்ததுக்கு தவறு என்று குறியிடுவோம். அடுத்தது பாருங்கள், கைகளில் சோப்பு போடவும், எது சரியானது? இரண்டாவதாக உள்ள படம், அதற்கு சரி என்று குறியிடுவோம், அதற்கு முன்னால் உள்ளதுக்கு தவறுன்னு குறிப்போடுங்க. அடுத்து பாருங்கள், விரல்களின் பின்புறம் தேய்க்கவும், எது சரியானது? முதலில் உள்ள படம், அதற்கு சரி என்று குறியும், இரண்டாவது படத்திற்கு தவறு என்றும் குறியிடுவோம். அடுத்து நான்காவது படம் பாருங்கள், கட்டை விரல்களை தேய்க்கவும், எது சரியானது? முதல் படம், அதற்கு சரி என்று குறியிடுங்கள், அடுத்த படத்திற்கு தவறு என்று குறியிடுங்கள். அடுத்து போதுமான நீரை கொண்டு கைகளை கழுவவும், அப்போ இரண்டாவதாக உள்ள படம் சரியானது. அடுத்தது பாருங்கள், கைகளை கழுவ குறைந்தது 2 எடுத்துக்கொள்ளவும், அப்போ எது சரியானது? இரண்டாவதாக உள்ள படம், அதற்கு சரி என்று குறியிடுவோம். அடுத்த படம் பாருங்கள், குளிப்பதற்கு சோப்பை பயன்படுத்தவும், முதலில் உள்ள படம், அதற்கு சரி என்று குறியிடுங்கள். அடுத்து கழிவறையை பயன்படுத்துவது நல்ல பழக்கம், அப்போ எந்த படம் சரியானது? முதலில் உள்ளது, அதற்கு சரி என்று குறியிடுங்கள், தவறானவற்றிற்கு தவறு என்று குறியிடுங்கள். உங்களுக்கான பயிற்சியை கண்டுபிடிப்போம். வருண் குளிப்பதற்கு தேவையான பொருட்களை தேடுகிறான், அந்த பொருள்களுக்கு வண்ணம் தீட்டி அவன் அவற்றை கண்டுபிடிக்க உதவுவோமா? இங்கே இந்த கிறுக்கல்களுக்குள்ள என்ன இருக்குன்னா குளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு சரியாக வண்ணம் தீட்டுங்கள்.